வேண்டும் என்று என் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இப்போ நாம் பெத்லகேம் சென்று என்கின்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை துவங்குவோம். சபையார் ஜப நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தாள்களில் இருக்கும் ஆராதனை முறைமையை கடைபிடிக்கலாம். முதலாவது அட்வந்தி லித்தானியாவை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்பு முடித்த பிறகு மறுமொழியாக உங்கள் தாளில் இருக்கிற மறுமொழியை சொல்லும்படியாக அழைக்கிறேன். ஜபம் செய்வோம். பரமஞானமே, உன்னதமான விடத்தில் புறப்பட்டு பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி பரியந்தும் எட்டி எல்லாவற்றையும் தயவாயும் வல்லமையாயும் நடத்துகிறவரே, அதோனாய் இஸ்ரவேல் மக்களை நடத்தினவரே, எரிகிற முட்செடியின் ஜீவாலையில் காணப்பட்டு
சீனாய் மலையின் நியாயப்பிரமாணத்தை அருளினவரே. ஈசா என்னும் அடிமரமே, ஜனங்களுக்கு கொடியாய் நிலை நிறுத்தப்பட்டவரே, உமது நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயில் மூடுவார்கள், சகல இனத்தாரும் உம்மை நோக்கி மன்றாடுவார்கள். தாவீதின் திறவுகோலே, இஸ்ரவேலின் வீட்டாரின் செங்கோலே, ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறவாதபடி பூட்டுகிறவரே. அருணோதயமே, நித்திய ஜோயின் பிரகாசமே, நீதியின் சூரியனே, புறையினத்தாரின் ராஜாவே, புறையினத்தவர்கான ஆசீர்வதிக்கிறவரே, இரு திறத்தாரையும் ஒன்றாய் சேர்க்கும் முலை கல்லே, இம்மானுவேலே, எங்கள் ராஜாவே, புறையினத்தாரை ரட்சிக்கிறவரே, புறையினத்தால் வாஞ்சிக்கப்படுகிறவரே, வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடல் ஆதியாகமம் 3 வசனங்கள் 8-19 வரை. ஆதியாகமம் 3 வசனங்கள் 8-19. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திற்குள்ளாகுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவர்களுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருந்தபடியால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? குசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை குசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் குசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் குசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரீகளுக்குள்ளும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து குசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை குசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை குசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 22 15-18 கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாவது தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசிக்கிறார். பாடம் 3 வாசிப்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் ஏசாய் 9:1-7. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்து போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதி அவருடைய கலிலேயா வாங்கிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் கூடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்து முகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த விளாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டி அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனல் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிப்பு கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசலாயிற்று. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல்.
திருமறை பாடம் சேகர குழுவினர் சிறப்பு பாடல். பெண்கள் ஐக்கியத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி.